அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்துல அன்னை தமிழ் என்ற பாடல் பற்றி பார்க்க போறோம். வாங்க. இங்க நமக்கு அன்னை தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்னை அப்படின்னு சொன்னா யாரு? நம்மளுடைய அம்மாவைதான் அன்னை அப்படின்னு சொல்லுவோம். தாய் சொல்லி தந்த மொழி, தாலாட்டி கேட்ட மொழி. ஆமா, எல்லாருக்கும், உலகத்துல பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா மனித உயிருக்கும் அவங்க அம்மா என்ன மொழியை சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் தாய்மொழின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தாய்மொழி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுனால அந்த தமிழை அன்னையாகவும் நினச்சி வணங்குறோம் இல்லையா? அதனால தான் நமக்கு நான்காம் வகுப்பில் முதல் பாடலே அன்னை தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். அன்னை தமிழே, இங்கே பாருங்க. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலே அப்படின்னு சொல்லி அழகா திரு நா காமராசன் அவர்கள் அழகான ஒரு பாடலை நமக்கு கொடுத்துருக்காரு. இது நம்ம இசையோடு பாடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதில் எப்பவும் நீங்காத இடம் பெற்றிருக்கும். ஆகையினால இசையோடு பாடலாம். வாங்க. தந்தன தந்தானே தானே, தந்தன தந்தானே, தந்தன தந்தானே தானே, தந்தன தந்தானே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி கூட நம்ம அழகா இந்த பாடலை பாடலாம். சரி, வாங்க அடுத்த செயல்பாடுக்கு போகலாம். இங்க பாருங்க, அம்மாவையும் தமிழ் தாயையும் நமக்கு ஒரு சேர கொடுத்துருக்கு. என்னன்னு சொன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மொழிய தாயாகவும் கடவுளாகவும் வணங்கக்கூடியது எங்கன்னு பார்த்தா நம்மளுடைய தமிழ் மொழியை தான். புதுக்கோட்டை மாவட்டத்துல தமிழ் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அழகா ஒரு சிலை வடிச்சிருக்கிறாங்க, ஒரு கோயில் கட்டி வணங்குறாங்க. அந்த கடவுள் இவங்க தான் பாருங்க. சரி, அடுத்த செயல்பாடு. இப்ப நம்ம ஆசிரியர் குறிப்பு பத்தி பார்க்கணும். இந்த பாடத்துல பார்த்தா, இந்த பாடலை பாடியவர் கவிஞர்னா காமராசன் அவர்கள். இவர் 1942 தேனி மாவட்டத்தில் ஓ மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கார். இவருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞராகவும் பாடலாசிரியாகவும் இருந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் நாச்சிமுத்து, லட்சுமி அம்மாள். இவர் எப்போ இயற்கை எழுதினார் அப்படின்னு சொன்னால், மே மாதம் 24, 2017 இயற்கை எழுதியிருக்கார். அடுத்த செயல்பாடு, இந்த பாடலை நம்ம இன்னும் எளிமையாக மன்னனம் வச்சுக்கணும், கருத்துக்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மன வரைபடம் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, அன்னை தமிழே, அன்னை போன்றவள் தமிழ் அப்படின்னு சொல்லி, தாயை போன்றவள் அப்படின்னு சொல்லி அந்த தமிழை வணங்குறாங்க. அப்புறம் அந்த தமிழை, உயிரில் கலந்தவளே, என் உயிரில் கலந்தவளே, என் ஆவி கலந்தவளேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால தான் அது உயிரில் கலந்தவள் அப்படிங்கிறது பொருள். என்னை வளர்த்தவளே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை வளர்த்தவள் யாரு? தமிழ்மொழி. என்னோடு வளர்பவள் யாரு? ஆமாம், அதுவும் தமிழ்மொழி தான். சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் யாரு? தமிழ்மொழி. உன் புகழை பாடி சொல்ல முடியவில்லை. ஆமாம், கடைசி வரைக்கும் அவரால், ஏன்னா தமிழ்மொழி எல்லையற்றது, அந்த எல்லையற்ற அந்த தமிழ்மொழியை யாராலையுமே, இந்த கவிஞர் மட்டும் இல்லை எந்த கவிஞராலையும் தமிழ்மொழியை பற்றி முழுமையாக அதோடைய புகழ் பாடி முடிக்க முடியவே முடியாது. அப்படிப்பட்ட இனிமையான மொழியை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய பெருமை இல்லைங்களா?
அடுத்து பாருங்க, நமக்கு பொருள் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த பாடலுடைய பொருள்? என் அன்னையாகிய தமிழே. அன்னை தமிழே அப்படின்னு சொன்னா என் அன்னையாகிய தமிழே. என் ஆவி கலந்தவளே அப்படின்னா என்ன? என் உயிரில் கலந்தவளே அப்படின்னு அர்த்தம். என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே அப்படின்னா என்ன? என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்ப்பவளே அப்படின்னு அர்த்தம். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். பாருங்க, உன்னை புகழ்வதற்காகவே இந்த உலகில் பிறந்துள்ளேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே அப்படின்னா என்ன? சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே அப்படின்னு அர்த்தம். சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னா என்ன? அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியலையே அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். வாங்க அடுத்த செயல்பாடு போகலாம். வாங்க பேசலாம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாடலை ஓசை நயத்துடன் பாடுக. இப்போ நம்ம அழகாக பாடிட்டோம். இதை திரும்ப திரும்ப நீங்கள் பாடி பழகுனீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அடுத்தது, பாடலை சரியான உச்சரிப்புடன் படித்து மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சரியான உச்சரிப்போடு படித்து மகிழணும். அடுத்தது, மொழியின் சிறப்பினை கூறும் வேறு பாடலை அறிந்து வந்து பாடுக. தமிழ் மொழியை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. செந்தமிழ் தேன்மொழி நிறைய பாடல்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நீங்கள் பாடி மகிழணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, சிந்திக்கலாமா அப்படின்னு கொடுத்துருக்கு. என்னென்னா, நாம் வளரும் போதே நம்முடன் சேர்ந்து வளர்வது தமிழ் மொழி. எவ்வாறு கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நம்ம பிறக்கும் போதே பார்த்தினா மழலை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மழலையாக இருக்கும் போதே அந்த தமிழ் எப்படி நம்ம பேசுகிறோம், படிக்க படிக்க இடையில எப்படி பேசிகிட்ருக்கோம், சில படிக்காதவங்க எப்படி பேசுகிறாங்க தமிழ் மொழியை, பண்டிதர்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க இந்த தமிழ் மொழியை, சில வட்டாரங்களில் எப்படி தமிழ் மொழியை பேசுகிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த செயல்பாடு, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அன்னை கூட்டல் தமிழே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அன்னை கூட்டல் தமிழ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, இதை நம்ம சேர்த்து எழுதணும். ஆமாம், இங்கே பாருங்கள், இந்துலாம் கொடுத்துருக்காங்க. ஆக சரியான விடை எதுன்னு சொன்னால் அன்னை தமிழே இத்து வரணும். அடுத்து பாருங்க, பிறப்பெடுத்தேன் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிறப்பெடுத்தேன், பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பெடுத்தேன். ஆகையினால் இதுதான் சரியான விடை. மறந்து உன்னை இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? மறந்து கூட்டல் உன்னை, மறந்துன்னை. பாருங்கள், இங்கே தூ கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சரியா பாருங்க கரெக்டான பதில் எது அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, மறந்து கூட்டல் உன்னை, இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, சிறப்படைந்தேன் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சிறப்பு கூட்டல் அடைந்தேன், சிறப்படைந்தேன் இல்லையா? அப்ப சிறப்பு கூட்டல் அடைந்தேன் பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடணும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, சிறப்படைந்தேன். அடுத்து பாருங்க, எண்ணில் என்ற சொல்லின் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணில் அப்படின்னா உனக்குள்னா வரும் இல்லையா? அப்போ என்ன எண்ணில்னா என்ன? எனக்குள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. வாங்க அடுத்த செயல்பாடு போகலாம். வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எளிமையான செயல்பாடு தான், பார்க்கலாம் வாங்க. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருமா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க? சொல்லில் விளையாட சொல்லி தந்தது யாரு? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவாள். அடுத்த கேள்வி, எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். பாருங்க, எதை சொல்ல முடியவில்லை என்று இந்த பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்ன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன சொல்ல முடியல? தமிழ் சொல்லினால் தமிழன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, இந்த பாடலின் ஆசிரியர் தமிழ் அன்னை, அன்னை தமிழை எந்த விதத்தில் புகழ்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எப்படி புகழ்கிறார் பாருங்க? என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே,
உன்னை புகழ்வதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியலையே என்று ஆசிரியர் அன்னையாகிய தமிழை புகழ்ந்து பாடுகிறார் இல்லை புகழ்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக இந்த கேள்விக்கான பதிலை நாம் முடிக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான சொற்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து எழுதணும். முதல்ல அவங்களே கொடுத்துருக்காங்க எண்ணெய் அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம என்ன எழுதலாம் பாருங்க, எண்ணில் பாருங்க, முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஏ, எண்ணில். அடுத்து பாருங்க உன்னை, உ இன்னை உன்னை. அடுத்து பாருங்க உலகில், உ ல கீயில் உலகில் பாருங்க, உ உ எல்லாம் ஒரே மாதிரி வருது பாருங்க. அடுத்து பாருங்க சொல்லில், சோ இல்லீயில் சொல்லில். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி தந்தவள். அப்போ இந்த முத எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை நம்ம அழகாக எடுத்து எழுதிட்டோம். அடுத்து பாருங்க ரெண்டாவது செயல்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுங்க. ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களை எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், கலந்தவளே அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகள் பாருங்க, வளர்பவளே. அடுத்தது வளர்ப்பவளே. அடுத்தது தந்தவளே பாருங்க, எல்லாம் லே லேன் முடியுது பாருங்க. அடுத்தது புகழ்வதற்கே. அடுத்தது முடியலையே, எல்லாம் ஏ அப்படின்ற சொல்லை கொண்டு முடியுது பாருங்க இல்லையா. அழகா இந்த செயல்பாடை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த செயல்பாடு என்ன வாங்க பார்க்கலாம். நமக்கு செயல் திட்டம் கொடுத்துருக்குறாங்க, செயல் திட்டம் தானே அழகாக செஞ்சிடலாம். என்ன சொல்கிறாங்க, மொழியின் சிறப்பினை கூறும் இரண்டு பாடல்களை எழுதி வந்து படித்து அல்லது பாடி காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், ஒரு பாடலை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், இன்னும் ஒரு பாடலை நீங்கள் தான் நீங்களே தேடி கண்டுபிடிச்சி எழுதி எடுத்துன்னு வந்து காட்டணும். சரி பாருங்க, ஒரு பாடல். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் முழுமையாக கொடுத்துருக்கோம். இந்த பாடலை உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்கள் பாடி மகிழலாம் அல்லது எழுதி மகிழலாம். சரி அடுத்த செயல்பாடுக்கு நம்ம போயிடலாம். பாடலை நிறைவு செய்வோம். பாருங்க இந்த பாடம் முழுக்க பாடலாகவே இருக்கு இல்லைங்களா. சரி பரவாயில்லை, அந்த பாடலை எழுதவும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம நிரூபிக்கிறதுக்காக இந்த இடத்துல நமக்கு அழகான ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் என்ன எழுதலாம், விரைந்து வா. பாருங்க பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் விரைந்து வா. பட்டு மேனி ஓவியம் பார்க்க அழகு காவியம், பட்டு மேனி ஓவியம் பார்க்க அழகு காவியம். தொட்டு தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக நான் ஏற்கவா. தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக நான் ஏற்கவா அப்படின்னு நம்மளா உங்களுக்கு என்ன வார்த்தைகள் தோணுதோ அதை நீங்கள் சரியாக இதுக்கு நம்ம எழுதி நம்ம இந்த பாடலை நிறைவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எழுதி நிறைவு செஞ்சு அழகாக நீங்கள் பாடியும் மகிழலாம். சரி அடுத்த செயல்பாடு போகலாம் வாங்க. இங்கே பாருங்க, சொல்லை உருவாக்கலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க எழுத்துக்கள்லாம் கலைஞ்சிருக்கு, பரவாயில்ல நம்ம அழகாக எடுத்து எழுதலாம் வாங்க. முதல்ல குழந்தை பாருங்க, கு ழ இன் தை குழந்தை. நம்ம அழகாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிடும்.
அடுத்து ரெண்டாவது வார்த்தை என்ன பாருங்க, கவியரசர் பாருங்க, க வி ய ர ச இர், கவியரசர். நம்ம அழகா இரண்டாவதையும் கண்டுபிடிச்சிட்டோம். மூன்றாவது அன்னை, அ இன்னை அன்னை. அப்ப மூன்றாவது வார்த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நான்காவது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, தமிழ் மொழி, த மி இழ் மு ழி. இந்த இடத்துல த மி இழ் மு ழி, தமிழ் மொழி. நம்ம அழகாக இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி வாங்க அடுத்த செயல்பாடு போகலாம். வண்ணம் தீட்டி மகிழ்வோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எண்கள் கொடுத்துருக்காங்க, ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு சொல்லி. அப்போ இந்த எண்களை அழகாக இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அழகான ஒரு உருவம் நமக்கு கிடைச்சிடும். நமக்கு பார்க்கும்போதே தெரியுது என்ன என்ன உருவம்னு தெரியுது. இருந்தாலும் இதை இணைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இணைக்கலாமா? வாங்க இணைச்சிட்டோம் பாருங்க. அழகாக இணைச்சிட்டோம்னா அழகாக பாருங்கள், அழகான ஒரு வண்ணத்தில் இணைச்சி முடிச்சிடலாம். முடித்த பிறகு என்ன பண்ணலாம், உள்ள அழகாக உங்களுக்கு என்ன வண்ணங்கள் பிடிக்குமோ அந்த வண்ணத்தை அழகாக தீட்டி மகிழுங்க. சரி அடுத்த செயல்பாடு போகலாம் பாருங்க. அறிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்ச்செல்வி, தமிழரசன் என்பன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு அழகான தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. வேறு எந்த மொழியிலையும், இப்போ மற்ற மொழிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த மொழியை கொண்டு ஒரு பெயரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் அழகாக பாருங்கள், தமிழரசன், தமிழினியன், இந்த மாதிரி நமக்கு அழகான பெயர்கள் எல்லாம் தமிழை கொண்டே அழகாக நிறைய பெயர்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இதுதான் தமிழ்மொழியுடைய சிறப்புகளில் இதுவும் ஒன்றாக நம்ம கருதலாம். ஆக இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடமும் அந்த பாடலும் அழகாக முடிஞ்சது. நம்ம அடுத்த தலைப்பில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.